ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஸ்பாட் ட்ராவலிங். நாங்கள் ஸ்பாட் ட்ராவலர் ஜான். என் சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியோ பார்த்துட்டு பெல்லைக்கில் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் என்னென்ன வீடியோஸ் போடணும் உங்களுக்கு கண்ட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, அசோக் லேலண்ட் BS6 டிப்பர் மோடு தான் பார்க்க போகிறோம். இது யார் ரிலீஸ் பண்ணுறாங்க எல்லாமே டீட்டெயிலாகவே பார்க்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீழே நான் ட்ராவலிங் ரிவ்யூ அப்புறம் பஸ் சீட் அப்டேட் ரிவ்யூ ஃபுல்லாகவே எல்லா வீடியோஸோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதோட ரிலீஸ் டேட் எல்லாமே ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் ஒரு ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், அனிமேஷன் ஃபீச்சர்ஸு, அதுக்கப்புறம் திரும்ப ஸ்பீடு டெஸ்ட்டு, பிரேக்கிங் டெஸ்ட் எல்லாமே பார்க்கலாம். அனிமேஷன் கீ நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, டிரைவர் டோர் வந்துட்டு ஓப்பன் க்ளோஸ் ஆகுது. டிரைவர் டோரு ஓப்பன் க்ளோஸு உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அனிமேஷன் கீ நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த போனட், அந்த க்ரில்லு, இன்ஜின் போனட் இருக்கிறதுல அந்த க்ரில்லு ஓப்பன் க்ளோஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உள்ள இன்டீரியர்லேயுமே நம்ம ஆம்ப் வச்சுருப்போம்ல அந்த பாக்ஸு ஓப்பன் க்ளோஸ் ஆகிறது மாதிரி கொடுத்துருக்காங்க. கிச்சன் கீ நம்பர் 3, பின்னாடி இருக்கக்கூடிய அந்த டிப்பர் வந்துட்டு, டிப்பரில் இருக்கக்கூடிய லோடு வந்துட்டு கீழே கொட்டுறது மாதிரியும் மறுபடியும் வந்துட்டு அந்த லோடு உள்ளே போய் இருக்கிற மாதிரியும் இருக்குது. டிப்பர் வந்துட்டு அப் அண்ட் டவுன் ஆகுது. தென் இன்டீரியரில் நான் வந்துட்டு அந்த செகண்ட் அனிமேஷன் கீ உங்களுக்கு காட்டணும்ல, அதை காட்டுறேன். செகண்ட் அனிமேஷன் கீ இப்போ பாருங்கள். இந்த பாருங்கள் அனிமேஷன் கீ பார்த்தீங்களா, ஓப்பன் க்ளோஸு, அந்த ஆம்ப்பு டோர் ஓப்பன் க்ளோஸ் ஆகுது. இதுதான் அனிமேஷன் கீ நம்பர் 2 இருக்கக்கூடிய ரெண்டு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இனி நம்ம ஸ்பீடு டெஸ்ட்டு, அப்புறம் திரும்ப பிரேக்கிங் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் நைட் டியூவில் லாரி எப்படி இருக்குது ஃபுல்லாகவே பார்க்கலாம். அதேமாதிரி ரிலீஸ் டேட் எல்லாமே நம்ம கண்டினியூவாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். சடன் பிக்கப் இல்லாமல் கொஞ்சம் நின்று பொறுமையாக போனது மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஒருவேளை அப்படியே நான் வந்துட்டு டிரைவிங் பண்ணுற இடம் வந்துட்டு மேடாக இருக்கிறது மாதிரி இருக்குதுன்னு தெரியல. நான் போன வரைக்கும் 140+ போகுது. நான் செப்பரேட்டாக ஓட்டி பார்க்கும்போது 150+க்கு மேலே போகுது. அவ்வளோதான் ஸ்பீடு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. இதை வந்துட்டு அவர் சேனல்லே அவர் சொல்லுவார் எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு சொல்லிட்டு. ஸ்டீரிங் சென்சிட்டிவிட்டி மட்டும் எனக்கு அப்பப்போ கொஞ்சம் விலகிறது மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா நான் ட்ரை பண்ணி பார்த்ததுலேருந்து அப்படி தான் இருக்குது. நான் அவர்கிட்டையும் சொல்லிக்கிறேன், நான் சொல்லிடுவேன் ஃபைனலில் வந்துட்டு இந்த ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ண சொல்கிறேன். பாருங்கள், 140 மேலே போகும். 140 மேலே போனதுக்கப்புறம் நம்ம பிரேக் டெஸ்ட்டு பார்க்கலாம். 130+ போகுது. 140+ அசால்ட்டாக நார்மல் ரோட்லேயுமே 140+ போகுது. அதுக்கு மேலே நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா ஒரு ஃப்ரீ ரோடோ அல்லது வந்துட்டு ஒரு இறக்கத்தில் போனீங்கன்னா அதிகமாகவே போகும். ஸ்ட்ரெயிட் ரோட்டில் 140-150 அந்த ப்ளஸ் போகும் ஸ்பீடு, அவ்வளோதான் போகும். சரி கைஸ், நம்ம இப்போது வந்துட்டு பிரேக் டெஸ்ட்டு பார்க்கலாம். கைஸ், ஸ்பீடு 147 மேலே போயிடுச்சு. நம்ம இப்போ பிரேக் அடித்து பார்ப்போம் எவ்வளோ இதில் போய் நிற்கிது அப்படின்னு பார்ப்போம். வாங்க இப்போ பிரேக் செக் பண்ணலாம். இது ஒரிஜினல் லாரியில் இருந்த மாதிரியே இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் பிரேக்கில் கொஞ்சம் அவங்க கவனத்தை செலுத்தணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் பவராக நின்றுச்சுன்னா நல்லாயிருக்கும். ஆனால் ஏர் பிரேக் தான். தென் இப்போ நம்ம வண்டியை சுற்றி எல்லாமே பார்க்கலாம். இன்டீரியரில் எப்படி இருக்குது எல்லாமே ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் பாருங்கள், அந்த இன்ஜின் அப்படியே தெரிகிற மாதிரியே கொடுத்துருக்காங்க. தென் அதுலேயுமே உள்ள நைட்டு பார்க்கும்போது உள்ள கலர் லைட்லாம் நிறைய ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு அந்த செயின் மாதிரி தொங்க விட்றாங்க, அது வந்துட்டு நம்ம ட்ரைவ் பண்ணும்போது அனிமேட் ஆகிறது மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே பார்க்கலாம். அசோக் லேலண்டு சைடில் BS6 அப்படின்னா அதில் க்ரில்ல வந்துட்டு கொடுத்துருக்காங்க. BS6 உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தென் இங்கே பாருங்கள், சைடில் வந்துட்டு அசோக் லேலண்டில் இப்போது BS6 இந்த மாதிரி தான் ஸ்டெப்ஸ்லாம் இருக்கும், அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் சைடில் இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் தான் இந்த இப்போது BS6 வந்துட்டு நமக்கு ஃபியூல் டேங்க் இருக்கும், அதே மாதிரி லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. வண்டியை சுற்றி லைட்டிங்லாம் கொடுத்துருக்காங்க, சின்ன சின்ன லைட்டிங்கு. அதுக்கப்புறம் பின்னாடி
பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பரில் இருக்கக்கூடிய டயர் அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த சென்டரில் அந்த வெள்ளை லைட் இருக்குதுல, அது ரிவர்ஸ் கியர் நம்ம போடும் போது லைட் எரியும், நைட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு நமக்கு ஸ்பேர் வீல் இருக்குது. சைலன்ஸர் எங்கடான்னு கேட்காதீங்க. BS6 நாம்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைலன்ஸருக்கு பதில் இந்த மாதிரி ஏர் மட்டும்தான், எல்லாமே உள்ளே ஃபில்டர் ஆகி நார்மல் ஏர் மட்டும்தான் வெளியே வரும். அதனால தான் அந்த பாக்ஸ் மாதிரி எடுத்தணும். அந்த பாக்ஸ் அதுக்கு தான். BS6 சைலன்சர் கிடையாது, இப்போ வரக்கூடிய எல்லா லாரில் அது கிடையாது. தென் இப்போது இன்டீரியரில் பார்க்கலாம், இன்டீரியர் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போது ஃப்ரண்ட்லேருந்து நம்ம பேக்கில் போய் பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் இதில் வந்துட்டு அனிமேஷனுக்கு அந்த இப்படி சொல்கிற அந்த எமோஜிலாம் கொடுத்துருக்காங்க, இது வந்துட்டு அனிமேட் ஆகுது. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் சீட்டு இல்லை, டிரைவர் சீட்டு மட்டும் இருக்குது. லெஃப்ட் சைடில் அந்த பழக மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரிஜினல் லாரில் அந்த மாதிரி. அப்புறம் திரும்ப JBL ஸ்பீக்கர், உள்ள லைட்டு, ஸ்விட்சஸ்ஸு எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் சைட்லேயுமே வந்துட்டு ரெண்டு சைட்லேயுமே உள்ள ஒரு சின்ன லாக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஏதாவது திங்ஸ் வைக்கிறது மாதிரி. அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு பேக் சைடில் படுக்கிறது மாதிரி ஒரு பெட்டு பில்லோ இருக்குது. பின்னாடி வித் சார்ஜர், ஒரு சார்ஜரில் இருந்த மாதிரி கொடுத்துறாங்க. மேலே செல்ஃப் இருக்குது. அப்புறம் மோடு கிரியேட் யார் யார் வாங்கினா அதெல்லாம் வந்துட்டு பின்னாடி கொடுத்துருக்காங்க. இதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. சூப்பராகவே இருக்குது. ஒரு லாரியில் இருந்த மாதிரி நல்லாவே பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது வரைக்கும் ட்ரக் மோட் பண்ணதில் யாருமே பண்ணாத மாதிரி கொடுத்துருக்காங்க எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், JBL ஸ்பீக்கரு. அதுக்கப்புறம் அந்த கேரள லாரியில் அந்த பட்டம், நெத்தி பட்டன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கீழே பிள்ளையார் சிலை, மேலே ஃபோட்டோ இருக்குது. அதுக்கப்புறம் திரும்ப கியர், BS6 உள்ள கியரு, அப்புறம் ஆக்சிலேட்டர், கிளச்சு, பிரேக்கு, ஹேண்ட் பிரேக்கு வந்துட்டு இப்போது BS6 எப்படி வருதோ அந்த மாதிரியே கொடுத்துருக்காங்க. சுவிட்சு டைப் தான், இந்த மாதிரி தான் வருது. இப்போது லிவர் கிடையாது, சுவிட்சு தான். கீழே இறக்கி விட்டு மேலே ஏற்றி விட்ற அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம நைட் வியூ பார்க்கலாம். கைஸ், நைட் வியூ உள்ள லாரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிள்ளையார் சிலையில் லைட் எரியுது. அதுக்கப்புறம் லாரியில் இதை அப்போ சொல்ல மறந்துட்டேன், வாளிக்குள்ளே வாட்டர் பாட்டிலெலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். அது அப்போ சொல்லணும்னு நினச்சேன், மறந்துடுச்சு. ஒரு ரியல் லாரியிலே இந்த மாதிரிலாம் வாட்டர் கேன்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, அதே மாதிரி அப்படியே பண்ணியிருக்காங்க. தென் வெளியே காட்டுறேன். அதுக்கப்புறம் லாரிக்கு உள்ளேயும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். வெளியே பாருங்கள், நான் சொன்னேன்ல நைட்டு வியூவில் வந்துட்டு உள்ளே அந்த இன்ஜின்குள்ளெலாம் லைட் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியே கொடுத்துருக்காங்க. தென் உள்ளேயுமே பாருங்கள், டிரைவரு டாப்பு, டிரைவருக்கு அதோட டாப் மேலேயும் உள்ள லைட் எரியுது. அதுக்கப்புறம் சைட்லேயுமே லைட்டு கொடுத்துருக்காங்க, சின்ன சின்னதாக. இந்த மாதிரி டிசைனில் லைட் யாருமே கொடுத்ததில்ல, அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே லைட் பண்ணியிருக்காங்க. வண்டியை சுற்றி ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் லைட்டாக கொடுத்துருக்காங்க. தென் இப்போது ரிவர்ஸ் கியர் போடும்போது பாருங்கள், அந்த லைட் எரியுது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. கைஸ், இந்த மோடு ரிலீஸ் டேட்டு எப்போன்னா பசிட் ரிவ்யூஸ் சேனல் தான் ரிலீஸ் ஆக போகுது. அவருக்கு 20K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சுன்னா இந்த மோடை அவர் ரிலீஸ் பண்ண போகிறாரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி 20K சப்ஸ்கிரைபர் வருவீங்க. 20K சப்ஸ்கிரைபர் வந்துடுச்சுன்னா அவர் மோட் ரிலீஸ் பண்ணிடுவார் கைஸ். இனிமேல் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ். பாய் கைஸ். சின்ன சேனலு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.